சாதனைகள் சாத்தியமே. இப்போ இந்த மாதிரி ஒருத்தருக்குள்ளேயும் நமக்குள்ள மறைஞ்சு போயிருக்க அந்த தன்னம்பிக்கையை எப்படி தட்டி எழுப்புறது சார்? அதற்கு என்ன எழுப்புங்க தட்டி எழுப்புங்கன்னு சொல்றோம், ஆமா அதை எப்படி? அது வந்து தட்டி எழுப்புங்க தட்டி எழுப்புங்கன்னா அவங்கள உற்சாகப்படுத்தணும். ஏன்னா சில பேர் வந்து இப்போ மேடையில் நம்ம பேசுகிறோம், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறோம், ஓவியம் எல்லாராலையும் நீங்கள் சொல்கிற மாதிரி மேடையில் கூட எல்லாராலையும் பேசுகிறோம். இல்லை என்ன காரணம் அப்படி, இப்போ பசங்களையே குழந்தைங்களையே கூட ஸ்கூலில் நல்லா டீச்சர்ஸ் முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, நல்லா ஆன்சர் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸ்டேஜில் ஏற்றி விட்டு அந்த மைக் முன்னாடி நில்லுன்னு சொன்னால் அந்த ஸ்டேஜ் ஃபியர், மைக் ஃபியர் எல்லாமே வந்துடும். அதுக்கெல்லாம் வர முடியாது. நானும் கூட கல்லூரி ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு அப்பாவுன்னு ஒரு ஆசிரியர் இருந்தார். நான் கூட நம்ப மாட்டோம் நாங்க. என்னை வந்து நாங்கள் படிச்சது ஒரு கிராமத்து பள்ளி, அவர் வெள்ளிக்கிழமையான கடைசி பீரியட் வந்து தமிழ் பேச சொல்லுவார், நான் போய் சோளக்காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருவேன், எல்லாம் பிடிச்சிட்டு வந்து பேச சொல்லுவாங்க. அப்படியே வந்ததுதான். ஏன்னா உன்னை மட்டும் மனசில் வச்சுக்கணும், ஏன்னா வந்து முடியாதுன்னு நினைக்கக்கூடாது, முடியும் நினைக்கணும். அப்புறம் வந்து பார்க்கணும், தோல்வி எடுத்தியுமே நிறைய டைம் தோல்வி வரும், தோல்வி கடந்தால் தான் நம்ம சாதனையை படைக்க முடியும். ஏன்னா கடலுக்குள்ளே மூழ்கி ஒரு முத்தெடுக்காமல் வருகிறார் என்று சொன்னால் கடலுக்குள் முத்தில்லை என்று அர்த்தமல்ல, அவனுடைய முயற்சி போதவில்லை என்று அர்த்தம். மனசில் ஒன்றை வச்சுக்கணும், என்னென்னா வந்து தவழ்ந்து பழகாமல் யாரும் நடந்து பழகவில்லை, தவழ்ந்து பழகாமல் யாரும் நடந்து பழகவில்லை. அதுபோல் மேடையில் ஏறுறது, மற்ற பக்கம் போகிறது, இது வரும் இயற்கை என்று நாம் சொல்ல வேணும். அதை தாண்டி வரணும். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க, ஒரு கல்லூரியில் பேசுகிற போது கூட ஒரு மாணவன் கேட்டான், நான் எந்த புது முயற்சி எடுத்தாலும் எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க சார், நான் இது எப்படி வெளியே வர்றதுன்னு கேட்டேன். நான் சொன்னேன், யாராவது உன்னை அவமானப்படுத்தினால் நீ அவர்கள் மீது கோபப்படக்கூடாது, உன் மீதே கோபப்பட வேணும். என்னை யாராவது அவமானப்படுத்தினா நான் அவங்க மீது கோபப்பட மாட்டேன், என் மீது கோபப்படுவேன். ஏன்னா இவர்களெல்லாம் அவமானப்படுவது அளவுக்கு நான் தலைதாழ்ந்து விட்டேன் என்று நான் தன்மான உணர்ச்சி கொண்டு எழுவேன். ஏன்னா என்னை அவங்ககிட்ட சொன்ன மாணவர்கிட்ட, உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் நீ உன் மீதே கோபப்பட்டால் நீ சிகரத்தை எட்டுவாய், அவர்கள் மீது கோபப்பட்டால் சிறைக்கதவை தட்டுவாய் என்று விளையாட்டாக சொன்னேன். ஆகவே வெற்றி வெற்றினா என்ன சார் வெற்றினா, வீழாமல் இருப்பதல்ல வெற்றி, வீழும் போது எழுவதுதான் வெற்றி. ஆகவே அவமானப்படுகிற பொழுதெல்லாம் ஒரு அவதாரம் எடு, வீழுகிற போதெல்லாம் ஒரு விஸ்வரூபம் எடு, புண்படுகிற பொழுதெல்லாம் புன்னகை செய், இதுதான் வெற்றியின் ரகசியம்.